மலரியா நான் மூகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரி கடை திறவாய் பாலூர் தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையார் குண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் கிடினும் உணராய் உணராய் காண் ஓலம் கிடினும் உணராய் உணராய் காண் ஏல குழலி பரிசேலோரூபாவாய் ஏல குழலி பரிசேலோரூபாவாய் திருவம்பாவை பாடல் 5 பொருள். நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இணைய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே, திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்துச் சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார். ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய். நம்மால் மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவா என்று ஓலமிட்டு அழைக்கிறோம். நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய். முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள். யாரு? திருவண்ணாமலை நகர பெண்கள். இந்த பாடலுடைய உட்கருத்து என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். கடவுளா, அவரை எனக்கு தெரியாதா? அவரைத்தான் தினமும் பார்க்கிறேனே, தினமும் கோயிலுக்கு போக வேண்டும் என்று கட்டாயமா என்ன? புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம்? வருஷம் தோறும் வருகிழம் ஆழ்கிறதானே, கட்டாயம் காலையில் எழ வேண்டுமா என்ன என்று விதந்தாவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல்தான் தோழியின் நிலை இருக்கிறது. இந்த அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்துச் சொல்கிறார்கள் சகதோழியர்கள்.